கேரள தங்க கடத்தல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான மாநில அமைச்சர் ஜலீல் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்திற்கு வந்த பார்சலில் 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு தூதரகம் ஒன்றுக்கு வரும் பார்சல் மூலமாக தங்கம் கடத்துவது நாட்டில் இதுவே முதல் முறையாகும். தங்கக்கடத்தல் விவகாரத்திற்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என கருதப்பட்டதால் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் சுங்கத்துறையும் அமலாக்கத்துறையும் தங்கக்கடத்தல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தங்கக்கடத்தல் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷிடம் கேரள உயர்கல்வித்துறை அமைச்சரான கே டி ஜலீல் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்திலிருந்து குரான் புனித நூல்களையும் உணவுப் பொருட்களையும் பெற்று தனது தொகுதி மக்களுக்கு கொடுத்ததாகவும் அதற்காகவே ஸ்வப்னாவிடம் பேசியதாகவும் ஜலீல் தெரிவித்தார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி ஜலீலை அழைத்து விசாரித்தது. மத்திய அரசின் அனுமதியின்றி வெளிநாட்டிடமிருந்து நன்கொடை பெறுவது வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தவறாக கருதப்படும் நிலையில் அது தொடர்பாகவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர் கே டி ஜலீல் ராஜினாமா செய்ய கோரி திருவனந்தபுரத்தில் பாரதிய ஜனதா இளைஞர் அமைப்பினர் கண்டன ஊர்வலம் நடத்தினர். அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை அவர்கள் கடந்து செல்ல முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் விரட்டி அடித்தனர். மலப்புரம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா இளைஞர் அமைப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினரும் ஜலீல் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்தும் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். முன்னதாக ஜலீல் ராஜினாமாவை வலியுறுத்தி மலப்புரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினர் அமைச்சர் ஜலீல் பதவி விலக கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர்.